குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்தி சொல்லுங்க பிரதமரின் நிதி ஆயோக் கூட்டம் இந்தி முதல்வர்கள் புறக்கணிப்பு தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நாளை மறுநாள் நடக்கிறது இதில் பங்கேற்கும்படி அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உட்பட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதல்வர்களும் பங்கேற்க திட்டமிட்டிருந்தனர் இதற்கிடையே பார்லிமெண்டில் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்தார் இதில் தமிழகம் கேரளா தெலுங்கானா கர்நாடகா உட்பட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாக இண்டி கூட்டணியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக ஸ்டாலின் முதல் ஆளாக அறிவித்தார் இதைத் தொடர்ந்து இந்தி கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநில முதல்வர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர் அதன்படி காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஹிமாச்சல் முதல்வர் சுக்பிந்தர் சிங் சுகு ஆகியோர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆம் ஆத்மியின் பஞ்சாப் முதல்வர் சிங் மான் ஆகியோரும் பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர் எனினும் நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பங்கேற்க உள்ளார் பட்ஜெட்டில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்ட விவகாரம் குறித்து பிரதமர் மோடியிடம் அவர் நேரடியாக கேள்வி எழுப்புவார் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்டம் கட்டும் கூட்டணி கட்சிகள் கழட்டிவிட தயாராகும் திமுக நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் என வெளியே பேசினாலும் முப்பது முதல் முப்பத்தி இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் ஆனால் அதையும் தாண்டி கிடைத்த இமாலய வெற்றியை திமுக சொந்தம் கொண்டாட கூட்டணி கட்சிகள் விடவில்லை வலுவான கூட்டணியால் தான் இவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமானதாக பேசத் தொடங்கினர் திமுகவின் ஆட்சி அதிகாரம் ஆள் பலம் பணபலம் எவ்வளவு தூரம் வெற்றிக்கு கை கொடுத்தது என்பதை கூட்டணி தலைவர்கள் அங்கீகரிக்க தவறிவிட்டதாக அறிவாலயத்தில் ஆதங்கம் நிலவியது முதல்வரை சந்திக்க வந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அந்த உணர்வு பகிரப்பட்டது ஆனாலும் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலும் கூட்டணியின் பலமே வெற்றிக்கு காரணம் என அழுத்தமாக கோடிட்டு காட்டினர் இப்போது அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்றும் கேட்க தொடங்கியுள்ளனர் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்தி சிதம்பரம் பகிரங்கமாக இதை பேசினார் இதனால் திமுக வட்டாரத்தில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் காங்கிரஸ் அடக்கி வாசிக்கும் என எதிர்பார்த்தனர் மாறாக அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசு கார்த்தி கருத்தில் உடன்படுவதாக எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று கூறினார் இன்னொரு பக்கம் தமிழக சட்டம் ஒழுங்கை கடுமையாக விமர்சித்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிட ஆர்வமாக இருப்பதாக சொல்லி காங்கிரஸ் கோரிக்கைக்கு பலம் சேர்த்துள்ளார் இதே கருத்தை கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சிறிய கட்சிகளும் வலியுறுத்த ஆரம்பித்துள்ளன மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற உஷாரான முழக்கத்தை நீண்ட காலமாக உச்சரித்து வரும் திமுகவில் இது அதிருப்தியை அதிகரித்து உள்ளது தங்களுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரத்துக்கே திமுகவின் பலம்தான் காரணம் என்பதை தோழமை கட்சிகள் ஒப்புக்கொள்ள மறுப்பது துரதிர்ஷ்டவசமானது என திமுகவின் மூத்த நிர்வாகி ஒருவர் குறிப்பிட்டார் எத்தனை பூஜ்யங்கள் சேர்ந்தாலும் முதலாவதாக ஒரு எண் என்றால் மட்டுமே அவற்றுக்கு மதிப்பு என்றார் இந்த விவகாரத்தில் லோக்சபா தேர்தல் முடிவு அடிப்படையில் பூத்வாரியாக வாரியாக புள்ளி விவரங்கள் தொகுத்து திமுக தலைமைக்கு அறிக்கை அளித்திருக்கிறது ஒரு ஆய்வு நிறுவனம் அந்த அறிக்கை கூட்டணி குறித்து மறு ஆய்வு செய்யும் கட்டத்துக்கு திமுகவை தள்ளியிருக்கிறது என்கிறது அறிவாலய வட்டாரம் லோக்சபா தேர்தல் முடிவை பார்த்தால் இருநூற்றி இருபத்தோரு சட்டசபை தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருப்பது தெரியும் கூட்டணி கட்சி வென்ற தொகுதியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியினர்தான் இறுதி வரை உழைத்தனர் இதை யாராலும் மறுக்க முடியுமா என கேட்டார் ஒரு திமுக பிரமுகர் கூட்டணி வேண்டாம் என இறுதி முடிவு எதுவும் எடுக்கவில்லை சூழ்நிலை மாறுமானால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கையுடன் முதல்வர் காய் நகர்த்துவதாகவும் அவர் கூறினார் முதல் கட்டமாக ஐந்து தலைவர்கள் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு அமைத்து உடனடியாக ஆலோசனை கூட்டம் நடந்தது அடுத்த இரண்டு நாட்களில் குழு உறுப்பினர்களில் ஒருவரான அமைச்சர் உதயநிதி வீட்டில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் விருந்து அளிக்கப்பட்டது அப்போது பேசிய அமைச்சர் ஒருவேளை தனித்து போட்டியிடும் சூழல் வந்தாலும் நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் வேண்டுமென கூறியிருக்கிறார் இதெல்லாம் கூட்டணி கட்சிகளின் காதுகளில் எட்டினாலும் அக்கட்சி தலைவர்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது அதற்குள் தேசிய அளவில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை கணிக்கவே முடியாது என்றும் ஒரு கட்சியின் முக்கிய தலைவர் கூறினார் இது என்னங்க நியாயம் கேள்வி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் நிதியை பெற்றுக்கொண்டு இரண்டு மாநிலங்களுக்கு மட்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார் என்ன நியாய் சொல்லுங்க இருபத்தி ஆறு எம்பி வச்சிருக்காங்க நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அவங்க பீகார் கட்டுற ஜிஎஸ்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தமிழ்நாடு கட்டுறது ஏறக்குறைய இருபதாயிரம் கோடி ஜிஎஸ்டி ஆனால் அவர்களுக்கு ஏற குறைய ஒரு லட்சம் கோடி இந்திய ஒதுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை அதே போன்று பீகாருக்கு வெள்ள நிவாரண தடுப்பு பணிகளுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நூறாண்டுகள் கண்டிராத காற்றாற்று வெள்ளம் பெருமழை தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தென் மாவட்ட மா மாவட்டங்களில் எடுத்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆனால் அவங்க இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒதுக்கலை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்துட்டு போனாங்க பார்த்துட்டு போனதோடு சரி இதுலையாவது ஏதாவது ஒதுக்குவாங்க கருணை இருக்கும் இருதயத்தில் ஈரம் இருக்கும்னு பார்த்தோம் இருதயத்தில் ஈரமில்லாத ஒன்றிய அரசு தான் மோடியோட அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று இது வந்து இந்திய யூனியன் பட்ஜெட்டு கிடையாது ஒன்றிய அரசினுடைய என்னது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டு மாநிலத்துக்காக எல்லா மாநிலத்துடைய பணத்தையும் தன்னுடைய ஆட்சி ஆயுட்காலத்தை நீடிப்பதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய சர்வதிகாரம் அது தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தமிழ்நாட்டு மக்களை பேசுகிறவங்க சரி ஒரு தொகுதியும் வெற்றி பெற வைக்க முடியலன்னா உடனே நிராகரிச்சிருவாங்களா தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருவாங்களா இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குல்ல எதுவும் ஒரு அங்கந்தானே எதுவும் ஒரு மாநிலம் தானே மோடி தான் பேசுகிறாரு அவர் ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்வாங்கியவர் எப்படி அன்புமணி ராமதாஸ் பேசலாம் அதை தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கெல்லாம் விண்ணம் சீரிய முறையில் பாடத்தை கற்பிப்பார்கள் மன்னிப்பு கேட்கணும் இல்லைனா மார்க்சிஸ்ட் எம்பிக்கு ஆர்எஸ்எஸ் வார்னிங் காந்தியை கொலை செய்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்று அவதூறு பரப்பிய திண்டுக்கல் தொகுதி எம்பி சச்சிதானந்தம் மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆர்எஸ்எஸ் தென்மாநில ஊடகப் பிரிவு செயலர் ஸ்ரீராம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்து ஒற்றுமை மூலம் நாட்டு மக்களிடையே தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் தட்டி எழுப்பி தேசிய புனரமைப்பு பணியில் கடந்த தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளாக ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஈடுபட்டு வருகிறது உலகின் மிகப்பெரிய தொண்டு அமைப்பான ஆர் சார்பில் நாடு முழுவதும் ஒன்றரை லட்சம் சேவை பணிகள் நடைபெறுகின்றன இளைஞர்களிடம் தேசபக்தி உணர்வு வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் ஆர் அரசு ஊழியர்கள் சேரக்கூடாது என்று அன்றைய ஆங்கிலேய அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த உத்தரவு நீக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஆர் எஸ் எஸ் மத்திய அரசு ஊழியர்கள் சேரக்கூடாது என்று உத்தரவிட்டார் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரான அந்த உத்தரவை ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதைய மத்திய அரசு சமீபத்தில் திரும்ப பெற்றுக் கொண்டது இது பற்றி கருத்து தெரிவித்த திண்டுக்கல் தொகுதி எம்பி சச்சிதானந்தம் காந்தியை கொலை செய்த இயக்கம் என்று ஆர்எஸ்எஸ் மீது அவதூறு பரப்பியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் மீது அபாண்டமான பழி சுமத்தி தடை செய்யப்பட்டது ஆனால் பிறகு ஆர் காந்தி கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்ததோடு ஆர்எஸ்எஸ் மீதான தடையை நீக்கியது காந்தி கொலைக்கும் ஆர் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை பல்வேறு விசாரணை கமிஷன்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர்கள் சீதாராம் கேசரி அர்ஜுன் சிங் திக்விஜய் சிங் போன்றவர்கள் ஆர் எஸ் காந்தி கொலையோடு சம்பந்தப்படுத்தி பேசி நீதிமன்றங்களில் அவதூறு வழக்கை எதிர்கொண்டனர் சமீபத்தில் கூட காங்கிரஸ் தலைவர் ராகுல் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்க நேர்ந்தது எனவே ஆர் எஸ் எஸ் மீதான அவதூறு கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சச்சிதானந்தம் திரும்ப பெற வேண்டும் மேலும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் சட்டப்படி அவர் வழக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கிறோம் என ஸ்ரீராம் தெரிவித்துள்ளார் நிரம்பியது கே ஆர் எஸ் நிரம்புமா மேட்டூர் கர்நாடகாவின் மாண்டியா மாவட்டம் ஸ்ரீ ரங்கப்பட்டனா கண்ணம்பாடி கிராமத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கே ஆர் எஸ் அணை உள்ளது இதுதான் கர்நாடகா தமிழக விவசாயிகளின் உயிர்நாளியாக விளங்குகிறது கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை போதிய அளவில் பெய்யாததால் அணை நிரம்பவில்லை இந்த ஆண்டு ஜூன் முதல் வாரம் தென்மேற்கு பருவமழை துவங்கியதும் கேஆர்எஸ் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது இதனால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்தது நாற்பத்தொன்பது புள்ளி நான்கு ஐந்து இரண்டு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் நேற்று இரவு எட்டு மணி நிலவரப்படி முழு கொள்ளளவை எட்டியது இதனால் அணைக்கு வினாடிக்கு நாற்பத்தோர் ஆயிரத்து தொன்னூற்றி கன அடி தண்ணீர் வந்த நிலையில் அப்படியே வெளியேற்றப்பட்டது இரண்டு ஆண்டுகள் கழித்து அணை நிரம்பியிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கர்நாடகாவின் முக்கிய அணைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டதால் இனிவரும் ஒட்டுமொத்த தண்ணீரும் தமிழகத்துக்கே விடப்படும் இதனால் மேட்டூர் அணையும் விரைவில் நிரம்ப வாய்ப்புள்ளது ஆடி அமாவாசை விசேஷம் ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பஸ்கள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆகஸ்ட் மூன்றில் சென்னை மற்றும் பிற இடங்களிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஐம்பது சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நான்கில் வருவதால் முன்னோருக்கு தர்ப்பணம் மற்றும் திதி வழங்க ராமேஸ்வரத்துக்கு அதிக மக்கள் பயணிப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஆகஸ்ட் மூன்றில் சென்னை சேலம் கோவை மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஐம்பது சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் பயணியர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்எஸ்டிசி டாட் என்னும் இணையதளம் மற்றும் டிஎன்எஸ்டிசி செயலி வாயிலாக முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறினர் சட்டசபைக்குள் படுத்து தூங்கி போராடிய பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது மைசூரு நகர வளர்ச்சி ஆணையம் எனும் முடா சார்பில் சித்தராமையாவின் மனைவிக்கு பதினான்கு வீட்டு மனைகள் சட்டவிரோதமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பாரதிய ஜனதா மாஜதவினர் குற்றம்சாட்டி குற்றம் சாட்டி வருகின்றனர் சட்டசபை மேல்சபை ஆகிய இரண்டிலும் நேற்று மதியம் கேள்வி நேரத்துக்கு பின் முடா முறைகேடு குறித்து விவாதிக்க வாய்ப்பு தரும்படி பாரதிய ஜனதா மாஜதவினர் கேட்டனர் ஏற்கனவே நீதி விசாரணை நடந்து வருவதால் விவாதிக்கக்கூடாது கூடாது என ஆளுங்கட்சியான காங்கிரஸ் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் முறைகேட்டில் முதல்வர் சித்தராமையா பெயர் அடிபடுவதால் இது குறித்து விவாதித்தே ஆக வேண்டும் என எதிர்க்கட்சியினர் அடம் பிடித்தனர் இரு சபைகளிலும் பதாகைகள் ஏந்தி தர்ணா நடத்தினர் இதையடுத்து சட்டசபை மேல் சபை நேற்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டு இன்று மீண்டும் கூடும் என அதன் தலைவர்கள் அறிவித்தனர் ஆயினும் அரசை கண்டித்து இரு அவைகளிலும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்படும் என மாநில பாரதிய ஜனதா தலைவர் விஜயேந்திரா அறிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் அசோக் தலைமையில் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களும் சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் செலவாதி நாராயணசாமி தலைமையில் எம்எல்சிக்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று இரவு தலையணை பெட்ஷீட்டுடன் சட்டசபைக்குள் வந்த எதிர்க்கட்சியினர் அங்கேயே படுத்து தூங்கி போராட்டத்தை தொடர்ந்தனர்